இப்போ தென்னை மரம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகிற வரைக்கும் ஊடு பயிர் நிறைய பண்ணிக்கலாம். அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தட்டைப்பயிர். தென்னந்தோப்புக்குள்ளே இந்த பல்சஸ்ன்னு பயிர் வகை பயிர்களில் தட்டைப்பயிர், பாசிப்பயிர், உளுந்து இதெல்லாம் போட்டோம்னா என்னென்னா நம்ம மண்ணே வளமாகும். மற்ற செடிகளெல்லாம் எப்படின்னா மண்ணிலிருந்து சத்தை உறிஞ்சி எடுக்கும். இந்த மாதிரி தட்டைப்பயிர், பாசிப்பயிர், உளுந்து, கொள்ளு, கொளிஞ்சி இந்த மாதிரி பயிர்களெல்லாம் வானத்திலிருந்து சத்தை வாங்கி பூமிக்கு கொடுக்கறது. ஸோ அருமையான ஒரு மெத்தட் இது. இந்த மாதிரி இப்போ ஊடு பயிர் பண்ணி இதில் ஒரு லாபம் பார்த்துக்குறோம். அதே சமயத்தில் தென்னை மரத்துக்கு நல்லது. இந்த இலைகளெல்லாம் எடுத்து தென்னை மரத்து பக்கத்தில் கடைசியாக நம்ம முடிஞ்ச பிறகு இப்படியே சேர்த்து உழவு ஊட்டிட்டோம்னா இந்த உளுந்த இலை எல்லாமே நைட்ரஜனாக மாறிக்கும். 1 ஏக்கருக்குள்ளே 400 கிலோ யூரியா போட்டதுக்கு சமம் இந்த மாதிரி பயிர் வகை பயிர்கள் பண்ணுறது. இது ஒரு அருமையான மெத்தடு. ஊடு பயிர் பண்ணுறவங்க இந்த மாதிரி உளுந்து, பாசிப்பயிர், தட்டைப்பயிர், பயிர் வகைகள் பண்ணுங்கள். மண்ணுக்கு நல்லது, உங்கள் மரத்துக்கும் நல்லது.